பட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர் கீ சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதோட அரோமாவும் இதோட ஃப்ளேவரும் செம சூப்பராக இருக்கும். சிக்கன்லாம் சூப்பராகவே வந்திருக்கு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிரேவி சிக்கன் கிரேவி செய்யறதுக்கான பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரம் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மெல்ட்டாகி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் அது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ அந்த மாதிரியான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா நொர நொறையாக வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதோடய ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். இப்போது ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், இது வந்து 4 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வேகணுன்றதுக்காக 1 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுவேன். அது லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரணும். இது இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி எடுத்துருங்க. ஸோ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இது ஒரு மிக்ஸ் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு அது கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் வந்து வீட்டு மிளகாய் தூள், அது வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து 1 கேஜி எடுத்திருக்கேன், போன் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாய் தூள் வந்து உங்ககிட்ட வந்து நார்மல் மிளகாய் தூள் தனியார் தூள் இருந்துன்னா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு 4 டீஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சால்ட் கம்மியாக இருந்ததுனால நான் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்க போகிறேன். இப்போது ஓப்பன் பண்ணி நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனுக்கான பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன்லேயே நீங்கள் பாயில் பண்ண விடுங்க, மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் நல்ல ஃப்ளேவர் தரும், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடி பிடிச்சிடும், அப்புறம் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோடய கன்சிஸ்டன்சி. திக்காக வரும்போது நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கொதி வரும்போதே கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி நல்லா கார்னிஷிங் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சூப்பராக வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த பட்டர் கீயில் செஞ்சாலும் அந்த ஃப்ளேவரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நான் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் எந்த டிஃபன் ஐட்டம்ஸ் கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் உங்கள் ரெக்வஸ்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.